தகுதியான சரியான நபர்கள் அந்த வைப்ரேஷனோட ஒன்றா இருக்கும்போது அது நிகழும். இது வரைக்கும் நிகழ்ந்துச்சு, அது இன்னும் நிகழ்த்தணும். நிகழ்வதற்கான எல்லா சாத்தியங்களையும் இந்த காலம் உருவாக்கி கொடுக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் என் கூட எப்பயும் இருக்கணும், நீங்கள் இருப்பீங்கன்னு ஜான்சன் சாருக்கு மற்ற இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நன்றி. ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா அதுக்கு பதில் சொல்லிவிட்டு நான் வந்து இந்த படத்தில் குறிப்பாக வந்து ஹீரோ ஹீரோயின் வில்லன் அப்புறம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் பண்ண அந்த ரெண்டு பேர் ரோகிணி மேடம் எல்லாரையும் அவ்வளோ அற்புதமாக டைரக்டர் வேலை வாங்கியிருக்கார். அவங்க யாரையாவது அவங்கள பாராட்டினோம்னா திரும்ப திரும்ப அவங்க வந்து சார் தான் சார் பண்ணி காட்டினதாக சொல்லுவாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க யாருமே அந்த இது எடுத்துக்கவே விரும்பலை. ஹீரோவும் அப்படி தான். அவருக்கு இந்த படம் மிக முக்கியமான படம், மிக முக்கியமான படம். அதே மாதிரி நீங்களும் பேசப்படுவீங்க, ரொம்ப பெருசாக வருவீங்க. எந்த சூழ்நிலையாவது என்னுடைய படங்கள்லையும் கரெக்டான படங்களில் கம்பெனி படங்களில் என்னுடைய படங்கள்லையும் சரியாக உங்களை பயன்படுத்துவேன் நான் அந்த சொல்கிறேன். நன்றி, நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் இருக்கு, இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உத்தம வில்லன் வந்து பெரிய கண்டினியூவாக நல்ல கிட்டு படங்களாக இருக்கும்போது நாங்களும் அந்த படம் முகமிக்கமான படமாக கமல் சார் கூட படம் பண்ணுறோங்கிற பெரிய ஒரு பேரா பேர் ஒரு பெரிய சந்தோஷத்தோடு அந்த படத்தை தொடங்கணும். எங்களுக்கு அது வந்து உண்மையிலேயே ஒரு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பின்னாடி ஏற்படுத்தினது நிஜம்தான். இன்றைக்கு வரைக்கும் ஒரு சில படங்கள் கம்பெனி ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அந்த படம் ஒரு காரணமாக அமைஞ்சது. ஆனால் அது வந்து நான் கமல் சார் இன்வால்மெண்ட்டோடு அந்த படத்தை பண்ணார். இந்த படம் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணாங்க. நாங்கள் கேட்டு போன படம் வந்து பாவனாசம், அவர் பண்ண அந்த திருஷ்யம் படம் தான் போஸ் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஆக்ஷன் கதை சொன்னார், அதையும் அப்புறம் கைவிட்டுட்டு அந்த படத்தை பண்ணார். போஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி நான் தான் அவர் விரும்புகிற படத்தை அதை எடுக்கட்டும் சொல்லி எடுக்கிறதுக்காக முழுமையாக நின்னோம். நான் எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்தேன்னு அவருக்கு தெரியும். அப்போ நம்ம கம்பெனியில் எவ்வளோ பெரிய மாபெரும் வந்து கண்டினியூவாக அந்த ஹிட்டில் இருந்தப்போ நான் அவர் கேட்டதெல்லாம் கொடுத்தா செஞ்சோம், அவர் இன்வால்மெண்ட்டோட பண்ணாங்க. இப்போ சமீபத்தில் அந்த படத்துடைய நஷ்டத்துக்காகவும் ஈடு செய்கிறதுக்காக ஒரு படம் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நட்பு தொடருது. ஒரு 4 மாதம் மட்டும் மீட் பண்ணியிருக்கேன், மறுபடியும் மீட் பண்ணி ஒரு சரியான படம் அவர் நம்மளுக்கு பண்ணுவார்னு நம்புகிறோம். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது நம்மளுக்கு கம்பெனியில் தான் வரும். திருப்பதி பிரதர்ஸ் இப்போ தொடங்கியாச்சுல, அது அவங்களுக்கு தெரியல. அது தொடர்ந்து போவோம். இப்போ தான் பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கு. கண்டினியூவாக எல்லா பாசிட்டிவான விஷயங்களை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அவர் செய்வார்னு நம்புகிறேன். பார்ப்போம். தேங்க்யூ ஜான்சன் சார், நன்றி. இவ்வளோ நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ணவங்க எல்லாருக்கும், நீங்கள் முழு மனசோட இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு உங்களுடைய இதே மாறும்னு நம்புகிறேன். ஒரு ஷோக்கு பிறகு திருப்பி உங்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். Thank you.